விக்னேஸ்வர, நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். என்னங்க இந்த கொசுவத்தை கொஞ்சம் இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லு, சரியா கச்சிதமா செய்வேன். அப்படியே சொல்லுங்க. அப்படிதான். என்னடி இது, வயசானாலும் வயித்துல ஒரு சுருக்கத்தீங்க ஆனா? ஆமாமாமா, ஐயாவுக்கு தலைதான் நிறைச்சிருக்கு, ஆசை இன்னும் நிறைக்கல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, புருஷன் பொண்டாட்டிக்கு பூவு நகைன்னு வாங்கி கொடுத்தா இதோ இங்க இருக்க இந்த மனசு அது ரொம்ப சந்தோஷப்படும். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன சில்மிஷங்கள் தான் உடம்ப சந்தோஷப்படுத்தும். மனசு உடம்பு ரெண்டும் சந்தோஷமா இருந்தாதான் வாழ்க்கை போர் அடிக்காம இருக்கும். நான் ஒண்ணும் போர் அடிச்சில்லையே. ஐயோ ஆமா, இத பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக் எழுதி போடுங்க, நல்லா விக்கும். என்னங்க போங்க, கொஞ்சம் டவல் எடுத்துட்டு வாங்க. இதோ வந்துட்டேன். இப்படி பாக்குறதுக்கு தான் உன்னை பார்த்தா இன்னும் வயசான மாதிரியே தெரியலடி. இன்னும் வயசு புள்ள மாதிரி நொடு நொடு நொடுன்னு இருக்க. முதல்ல நீங்க வெளியே போங்க. நான் போக முடியாது. அப்பப்பா ஆசை பாரு. ஏய், 50 வயசுலயும் எனக்கு ஆசை வருதுன்னா உன் புருஷன் இன்னும் ஆண்மையோட இருக்கான்னு அர்த்தம். புருஷனோட ஆண்மையில தான் பொண்டாட்டியோட இளமையே அடங்கி இருக்கு. அது தெரியுமா உனக்கு? என்னங்க இது, குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அதனால என்ன இதெல்லாம் பண்ணாதீங்க. பரவாயில்லவா, இன்னொரு தடவை குளிச்சுக்கலாம். கடவுளே, நாங்க எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, எங்க மகனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். இப்ப நாங்க பார்க்க போற பொண்ணாவது நல்லபடியா அமையணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும். அம்மா பசிக்குது. வந்துட்டோம் அக்கா. சட்னி போடவா? சாம்பார் பொங்கல். இத சாப்பிட்டு பொங்கல் வாங்கிக்கிறமா. ஆமா, ரெண்டு பேர்ல யார் அவரோட அம்மா? ஏ, ரெண்டு பேரும் தான். இல்ல, யாராவது ஒருத்தர் தானே பெற்றிருப்பாங்க, அதான் யாருன்னு கேட்டேன். நீ புதுசா வேலைக்கு வந்தவ. நான் 23 வருஷமா அந்த வீட்டுல வேலை பாக்குறேன். எனக்கே என் தம்பியை பெற்றது யாருன்னு தெரியாது, அவரே தெரிஞ்சுக்க விரும்பல. நீ எதுக்கு தேவையில்லாம கேள்வி கேக்குற? போய் வேலையை பாரு. ஐயோ, இந்த தண்ணி சாப்பிடு. மெதுவா. அப்பா, டிஃபன் சாப்பிடுவா? தம்பி, நான் காலையில 2 தடவை டிஃபன் சாப்பிட்டேன்ப்பா. அம்மா, இன்னைக்கு ஜெயில மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சும்மா அப்படியே உட்கார்ந்திருக்காரு. அவரை ரெடி பண்ணுங்க, போங்க. சரி, பொண்ணு பார்க்க வேற வரணும். நல்லா சாப்பிடு, சீக்கிரம் ரெடியா வாங்க, போங்க, சீக்கிரம் புறப்படுங்க.